ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஎஸ் ஸ்டாக்ஸ் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் இந்த ஹைப்பர் டென்ஷன்ற பிரச்சனையில் அவதிப்பட்டு வந்துட்டுருக்காங்க அதாவது உயர் ரத்த அழுத்தத்தால் அவதிப்பட்டு வந்துட்டுருக்காங்க இந்த பிபின்னா என்னது எதனால் இந்த பிபி வருது எப்படி நம்ம அந்த பிபியை மானிட்டர் பண்ணுறது எப்படி நம்ம இயற்கை முறையில் இந்த பிபியை கட்டுக்கோப்பில் வச்சுக்கிறது இதை பற்றின தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிபினா என்னது நம்மளோட இதையும் ரத்தத்தை வேகமாக பம்ப் பண்ணுறது தான் பிபி எப்போ நம்ம இதையும் ரத்தத்தை வேகமாக பம்ப் பண்ணும் நம்ம ஓடும் போதோ இல்லை வேலை செய்யும் போதோ இல்லை டென்ஷனாக இருக்கும் போதோ இல்லை ஒரு பயத்தோடு இருக்கும் போதோ இல்லை நம்மளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு நோய் இருக்கும் போதோ நம்மளோட பிபி வந்து அதிகரிக்கும் அதனால் நம்ம வந்து ஓடக்கூடாது வேலை செய்யக்கூடாது அப்படின்றது அர்த்தம் கிடையாதுங்க நம்ம ஓடும்போது அந்த டைமில் நம்மளோட பிபி வந்து அதிகரிக்கும் அதுவே நம்ம அமைதியாக இருக்கும்போது நம்மளோட பிபி வந்து நார்மலாகிடும் இது வந்து நார்மலாக உள்ளது இதுவே நம்ம நார்மலாக இருக்கும்போது கூட நம்மளோட பிபி வந்து அதிகமாக இருந்ததுன்னா அதுதாங்க பிரச்சனை இதுக்கு தான் நம்ம டாக்டரோட அட்வைஸோட டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறோம் இந்த டேப்லெட்ஸ் வந்து நம்மளோட பிபியை வந்து நார்மலாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆனால் இது வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய டிசீஸை வந்து க்யூர் பண்ணாது பிபி இருக்கிறவங்க பிபி டேப்லெட்ஸ் போடலைன்னா கண்டிப்பாக மயக்கம் வரும் ஆனால் நம்ம இயற்கை முறையிலேயே நம்ம பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணணும் பிபி பார்த்திங்கன்னா இது ஒரு சைலண்ட் டிசீஸ்ங்க அதனால் நம்ம வருமுன்னு காப்போம்ன்ற பழமொழியை தான் நம்மளுக்கு நல்லது இப்போ நம்ம பிபி எதனால் வருதுன்றத பார்க்கலாம் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆரோக்கியமாக சந்தோஷமானு வரும்போது சந்தோஷத்துக்கு தான் நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு பவுல் ஃபுல்லாக காய்கறி நிறைந்த உணவு வைங்க இன்னொரு பக்கம் ஜங்க் ஃபுட்ஸை வைங்க ஆனால் ஜங்க் ஃபுட்ஸ்க்கு தான் மக்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க முந்தைய காலத்தில் பார்த்தீங்கன்னா பலகாரம்லாம் தீபாவளிக்கு தான் செய்வாங்கங்க அதுவும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஆனால் இப்போ வந்து நம்ம நினச்சா எப்போ வேணாலும் பலகாரம் வாங்கி சாப்பிடலாம் தினமும் சாப்பிடலாம் யார் கேட்குறது இது மாதிரி நம்ம உணவு முறையெல்லாம் டோட்டலாகவே மாறிடுச்சுங்க அதனாலேயே நம்மளுக்கு நிறைய நோய் வர ஆரம்பிச்சிடுச்சு நம்ம சத்துக்கள் குறைந்த உணவை எடுத்துக்கிறதுனாலையும் நம்மளுக்கு பிபி வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க அதனால் சத்துக்கள் நிறைந்த உணவை நம்ம எடுத்துக்கணும் சோடியம் அதிகமாக இருக்க உணவை அவாய்ட் பண்ணுங்க அதனாலையும் நம்மளோட பிபி வந்து அதிகரிக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொப்பை அழுது அப்படின்னும் போது நம்மளோட பிபியில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் நம்மளுக்கு பிபி பிரச்சனை வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு ஹார்ட் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களுக்கும் பிபி கண்டிப்பாக வரும் அதனால் இந்த மாதிரி கெட்ட பழக்கத்தை அவாய்ட் பண்ணுங்கள் தினமும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷமாச்சு உடற்பயிற்சி பண்ணுங்கள் அப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த பிபி பிரச்சனை எதுவுமே வராதுங்க சில பேருக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரினால கூட பிபி வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே உப்பு எண்ணெய் சர்க்கரை இதெல்லாம் அளவாக எடுத்துகிட்டு வந்தோன்னா இந்த பிபி பிரச்சனைலாம் நம்மளுக்கு வராமல் தவிர்த்திடலாம் நமக்கு இந்த பிபி ப்ராப்ளம் வந்துடுச்சுனாலே நம்மளுடைய இதயம் கிட்னி கண் போன்ற உறுப்புக்கள்லாம் பாதிப்படைய ஆரம்பிக்கோங்க அதனால நம்ம முன்கூட்டியே நம்ம எச்சரிக்கையா இருக்கிறது நம்மளுக்கு நல்லது வாங்க இப்ப நம்ம எப்படி பிபியை மானிட்டர் பண்றதுன்றத பார்க்கலாம் கடைகள்ல டிஜிட்டல் முறையில் பிபி செக் பண்ற மிஷின் விற்கிறாங்கங்க அதனால அதை வாங்கி வச்சுட்டு நம்ம வீட்லயே தினமுமே பிபி செக் பண்ணிக்கலாங்க பிபி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கலாம் பிபி செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இருபதுலேருந்து அரை மணி நேரம் வரையும் எதுவுமே நம்ம சாப்பிடக்கூடாதுங்க அப்போதான் அது வந்து கரெக்டாக காமிக்கும் அதே மாதிரி நம்ம பிபி செக் பண்ணும்போது நம்ம உட்காஞ்சபடியே முதுகெலும்பு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி நம்ம செக் பண்ணுறது நல்லது டெய்லி பிபியை மானிட்டர் பண்ணுறோன்னா ஒரே டைமாக வச்சுக்கணும் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்ம ஒரு ஏழு மணிக்கு செக் பண்ணுறோம் மார்னிங் அப்படின்னா மறுநாள் காலையில் அதே ஏழு மணிக்கு நம்ம செக் பண்ணணும் அப்போ வந்து நம்மளால் ஈஸியாக நம்மளோட ப்ராப்ளம் ரெகனைஸ் பண்ண முடியும் இது மாதிரி நம்ம பிபியை வந்து நம்ம மானிட்டர் பண்ணி ஒரு நோட்லேயோ எதுலேயோ ஒரு பேப்பர்லேயோ என்ட்ரி பண்ணிவிட்டு அதை நம்ம நெக்ஸ்ட் டைம் டாக்டர் கிட்ட போகும்போது கன்சல்ட் பண்ணலாம் இப்போ நம்ம இயற்கை முறையில் எப்படி பிபியோட அளவை நம்ம கம்மி பண்ணுறதுன்றத பார்க்கலாம் நம்ம இயற்கை உணவான காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் அதிக அளவில் எடுத்துக்கிறதுனால நம்மளோட உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளோட பிபி கண்ட்ரோலாக இருக்கும் சோடியம் கம்மியாக இருக்க உணவை எடுத்துக்கோங்க அதனால் நம்மளோட பிபியோட லெவல் வந்து கம்மியாகும் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்க உணவை அவாய்ட் பண்ணுங்கள் மட்டன் அவாய்ட் பண்ணுங்கள் பால் கூட அவாய்ட் பண்ணுங்க முடிஞ்சவரு ஒரு வேலையாச்சு பச்சை காய்கறிகள் பழங்களை எடுத்துக்கோங்க சமைச்ச உணவை அவாய்ட் பண்ணுங்க முழு தானியத்தை உங்களோட உணவு முறையில தினமுமே சேர்த்துக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு மொச்சை கொண்ட கடலை இது மாதிரி உணவெல்லாம் உங்களோட உணவில் சேர்த்துக்கோங்க பொட்டாசியம் நிறைந்த உணவை எடுத்துக்கோங்க உங்களோட எமோஷன்ஸை வந்து எப்பயுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாருங்க எந்த ஒரு விஷயமே உங்களோட மனசு வரியும் எடுத்துகிட்டு போகாதீங்க எப்பயுமே நம்மளோட எமோஷன் வந்து நம்ம கையில தான் இருக்குது மற்றவங்க சொல்கிற விஷயம் நம்மளை வந்து எக்காரணத்து கொண்டும் நம்மளை பாதிக்க கூடாது தினமும் பத்து நிமிஷம் மாச்சி மூச்சு பயிற்சி பண்ணுங்கள் இதனால் உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் கம்மியாகும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்